இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் நல்லாவே வந்து வர்ஷினி அமிர்தா அண்ட் ஏழில் விவகாரம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முழு முதல் காரணம் முதல்ல வந்து வர்ஷினி தான். ஏன்னா வந்து வர்ஷினி ஒரு படித்த பொண்ணு, ஒரு பெரிய ஒரு பணக்காரரோட பொண்ணு அப்படிங்கிறதோட இல்லாமல் மட்டும் இல்லாமல் அறிவான பொண்ணு தான் ஆரம்பத்தில் காமிச்சாங்க. ஏன்னா வந்து அப்பா ஒரு நல்ல கதையை எதுக்காவது தேவையில்லாம வேணாம்னு சொல்கிறாரு, இந்த கதை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த பையன் மேலே காதலில் விழுந்தபோது சரி அதெல்லாம் ஓகே, நமக்கு ஒருத்தர் மாதிரி ஈர்ப்பு அட்ராக்ஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் அவர் திருப்பி திருப்பி எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, நான் இன்னொருத்தங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அப்பவும் வந்து துரத்தி துரத்தி காதலிச்சது மட்டும் இல்லாமல் பல சதி திட்டங்கள் செஞ்சு வந்து இந்த ஊரை விட்டே துரத்தி விட்டாங்க அமிர்தாவை. இதில் வேற ஈஸ்வரி கூட சேர்ந்து கையையும் கொடுத்துட்டாங்க. ஈஸ்வரி காய்ச்சி கொஞ்சோண்டு வயசு காத்த அறிவு அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அறிவாச்சு ஏதாச்சும் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ப்ரொடியூசர் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பொண்ணு மேலே இவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது அந்த பொண்ணே சொல்லுது. சொன்னதுக்கு பிறகும் நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கை கொடுத்துட்டு இப்போ அந்த பையனை வந்து நடுத்தரில் நிப்பாட்டுற வளர்த்தது ஒரு பிள்ளைய அந்த பிள்ளை யாருங்கிறதுன்னு நல்லாவே தெரியும், கோபி அப்படிங்கிற ஒரு ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க திருப்பி திருப்பி எல்லாத்தையும் நோண்டுறதும் கேட்கறதும், யாரை பார்த்து நீ செஞ்சாது விளங்காது, இது செஞ்சாது உருப்பிடாது, இது செஞ்சாது கிடிப்ப அப்படிங்கிற மாதிரி பேசுறதும், இன்னமும் வந்து கோபி சொன்னது கரெக்டு தான் பாக்கியா, நீ எல்லாம் எதுவுமே செஞ்சால் ஒன்றும் உனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு சரியான பதிலடியாக என்ன செய்யணும்? வாயை கொஞ்சம் தயவு செஞ்சு மூடுங்க, நிறுத்துங்க அப்படிங்கிறத யாராச்சும் எழிலோ இல்லை பாக்கியாவோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. இடம் பொருள்